ஹை ஆல், இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த ஃபேஸ் பேக் கொஞ்சம் காஸ்ட்லியானது, ஆனா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக். உங்க ஸ்கின்னுக்காக கொஞ்சம் பணம் செலவானா பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபர்தரா இந்த வீடியோவை பாருங்க. நீங்க இது வரைக்கும் எந்த ஃபேஸ் பேக்கும் ட்ரை பண்ணதே இல்ல, இல்லனா நிறைய ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணிருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆனதில்ல, விசிபிளான ரிசல்ட்டும் கொடுத்ததில்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கானது தான். நிச்சயமா சொல்றேன், இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ஒரு தடவை யூஸ் பண்ணாலே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்க ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காகவும் சப்பிளாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான பொருள் ஏலக்காய் தான். அதனால தான் இந்த வீடியோட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபேஸ் பேக்னு. முழு ஏலக்காவை நல்ல ஒரு மிக்சி ஜார்ல போட்டு பவுடர் ஃபார்மேட்டுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை ஆட்டட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது ஆல்மண்ட்ஸ். இந்த பாதாமையும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் அரைக்கும் போது கொஞ்சம் பிசுபிசுப்பா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதை ஒரு பிளெண்டர்ல போட்டு நாம பிளெண்ட் பண்ணும் போது அதுல இருக்க ஆயில் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிக்கும். அதனால இந்த ஆல்மண்ட் வந்து உங்களுக்கு நல்ல பவுடர் ஃபார்மேட்ல எல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் கோர்ஸா இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ இதையும் ஒரு ஆர்டிட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு ஏலக்காய் தூள் ஒரு ஸ்பூன், பாதாம் பருப்பு தூள் ஒரு ஸ்பூன், சுத்தமான ரோஸ் வாட்டர் 1-2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமா லெமன் ஜூஸ். உங்க ஸ்கின்னுக்கு லெமன் ஜூஸ் செட் ஆகாதனா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்டுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக்கை உங்க ஃபேஸ்ல ஜென்டலா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த ஃபேஸ் பேக்கை உங்க ஃபேஸ்ல அப்படியே ட்ரை ஆக விடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாஸ்கை லூக் வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும் போது உங்க ஸ்கின் எப்போதுமே க்ளோயிங் ஆகும், நல்ல பிரைட்டாகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மீண்டும் வேற ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ.